வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி சா லாக்கிங் சாய்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த சாய்ஸஸை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய மறக்கவே கூடாது அப்படி மறந்துட்டீங்க அப்படின்ட்டா நம்முடைய லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அது என்ன விஷயம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் முழுசாக வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி என்ன விஷயத்த இந்த லாக்கிங் சாய்ஸில் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சாய்ஸ் பிள்ளைங்கள ஒவ்வொரு சாய்ஸாக அதாவது கோர்ஸ் காலேஜ் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டே வருவீங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கோ அந்த அவைலபிலிட்டி ஆஃப் கோர்சஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு ஒவ்வொரு கவுன்சில் ஒவ்வொரு சாய்ஸ் பில்லிங்கோட நெக்ஸ்ட் டே ஃபைவ் ஓ கிளாக் பிஎம்கு லாக் ஆகிரும் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிரும் இப்படி லாக் பண்ணும்போது உங்களது என்ன ஆர்டர் இருக்குதோ அதுதான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் ஸோ டாப்பில் எது இருக்கோ டாப்பில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய லாஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலேஜ் இருந்து தான் நீங்கள் நினைக்கிறது வேறு ஆர்டர் பண்ணுறது வேறுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம வந்து கோர்ஸையும் காலேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டால் அது வந்து ஆர்டர் கிடையாது நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்ஸஸ் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட் இருக்கணும் இந்த கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் உங்களோட டாப் ப்ரியாரிட்டிலருந்து குறைச்சிக்கிட்டே வரணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க அடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க இப்படி ஆர்கனைஸ் பண்ணாமல் நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சா அலாட்மெண்டில் எது வருதோ அந்த காலேஜ் தான் கிடைக்கும் ஸோ எப்பவுமே ஆர்கனைஸ் பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணணும் நீங்கள் இந்த சாய்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் சாய்ஸ் லிஸ்ட்டே கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்த ரவுண்ட் ஒன்று இருந்துது தான் அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருவாங்க ஆனால் ஒருவேளை அடுத்த ரவுண்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து கவுன்சிலிங்கில் பங்கேற்றுக்க முடியாது சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுறதுக்கு ஓடிபி வேணும் மூணு டைம் உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த மூணு டைமுக்குள்ளே நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களோட நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா என்னென்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை யாரும் மாற்ற முடியாது நாம் என்ன லிஸ்ட் வச்சுருக்கிறோமோ அதை வந்து பிடிஎஃப்பாக டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும் ஸோ இப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் படி தான் வந்திருக்குதா அப்படிங்கிறத நீ செக் பண்ணிக்கலாம் நம்பிக்கையோட இருக்கலாம் ஸோ நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் செலக்ட் பண்ணுறீங்க கோர்ஸஸ் காலேஜஸை உங்களோட சாய்ஸஸை அதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஃபைனலாக அந்த சாய்ஸஸை லாக் பண்ணுறீங்க அப்போ தான் உங்களோட கவுன்சிலிங் வந்து சிம்பிளாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி